பேசுவதே ஆனால் பேசுங்க அப்ப சார். இப்போ பேசுங்க. கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, நாங்கள் காணாவளக்கு தேனி காணாவளக்கு ஆஸ்பத்திரியில இருந்து ஜமா சக்திகள் பேசுகிறோம். நாங்கள் ஒரு 30 பேர் இங்கே அழைச்சி வரப்பட்டிருக்கோம். வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் டெஸ்ட் முடிச்சுட்டு உங்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுக்குவோம். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் வீட்டிலேருந்தே நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க திருப்பி கேட்ட எந்த சிம்டம்ஸும் இதுவரைக்கும் எங்கள்கிட்ட யார்ட்டையுமே இல்லை. எல்லாமே நலமோடு இருக்கும். சளியோ தலைவலியோ இல்லை தொண்டை அடைப்போ இந்த மாதிரி அவங்க கொரோனாக்குள்ள அறிகுறி எதுவுமே எங்கிட்ட இல்லை. ஆனால் அவங்க வந்து 3 நாளாக இப்போ எங்களை வச்சுருக்காங்க. டாக்டர்கள் வந்து இதுவரைக்கும் யாரும் சந்திக்கலை, இன்னன்னு கூட கேட்கல. அந்த சாப்பாடுங்கிறது சுமாரான சாப்பாடு, காலையில் டீ கூட ஜீனி இல்லாத டீ இந்த மாதிரி கொடுத்து ஏதோ நம்மளை ஏதோ ஒரு தேவையில்லாத அவங்கள இருக்க வைக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன மன உளைச்சல்னா, வெளியே வந்து மீடியாக்களில் வந்து செய்திகளை பரப்புகிறாங்க, நாங்கள் ஏதோ பெரிய நோயாளி மாதிரி குணராவுடைய அறிகுறி உள்ளவங்க நோயாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பற்றி தப்பான ஒரு வதந்திகளை வெளியே பரப்பி அது மீடியாக்களில் வந்து எங்கள் வீடுகளில் அதனுடைய விஷயங்களை கேட்டு அவங்க ரொம்ப மனசு பெண்கள் கண்கலங்கி இப்போ அவங்களுடைய பெரிய குழப்ப நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி ஊர்களில் இருக்கக்கூடிய மக்களும் எங்கள் மேலே இப்போ ஒரு அவமானமான ஒரு பார்வை பார்க்குற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. வீடுகளில் முன்னாடி தடுப்புகளை போட்டு வீட்டுக்கு யார் போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிற அவங்க விஷயத்தையும் அங்கே போகாதங்க வராதுங்கிற மாதிரி உள்ள தடுப்புகளை செய்கிறாங்க. ஏதோ பெரிய கொடிய ஒரு நோய்க்கு நாங்கள் ஆட்பட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அதுக்குள்ள விஷயம் எதுவுமே எங்கிட்ட இல்லை. நாங்கள் அல்லாவுடைய கிருபையில் ரொம்ப நலமோடு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ரொம்ப நலமோடு இருக்கோம். ஆனால் மன உளைச்சல் மன வருத்தம் ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துது. அதனால் ஜமாத்தர்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் உடனே இதுக்கு மேலே உள்ள அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கணும். அவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயம் சரியாக நடக்கலை. அவங்க இதை பற்றி என்னன்னு கூட எங்கிட்ட கேட்டுக்கல. இங்கேயும் ரிப்போர்ட்டு எதுவுமே சொல்லலை. அந்த மாதிரி டெஸ்ட்டில் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா எங்கிட்ட அதை தெரியப்படுத்தணும், அதையும் தெரியப்படுத்தலை. ஆனால் வெளியே மீடியாக்களை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் உடனடியாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதன் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஜமாத்தார்கள் ஒன்று சேரணும். கம்பம் ஜமாத்து கூட ஒன்று சேர்ந்து அவங்க இங்கே வந்து இங்கே உள்ள அந்த கம்பத்துக்கார ஒருத்தரை கூப்பிட்டு போகணுன்னு தயாராகிட்டு இருக்காங்க மாதிரி தகவல் வந்துச்சு. அதனால் இன்ஷால்லா எல்லாருமே நம்ம ஜமாத்துகள் எல்லாம் இது ஒன்று சேர்ந்து இதுக்குள்ளே ஏற்பாடுகளை செய்ய முடியும். அன்போடு தேனி ஜமாத், பெரியகுளம் ஜமாத், மோடி ஜமாத், சின்னம்பூர் ஜமாத், இந்த மாதிரி எல்லா ஜமாத்துமே நீங்கள் இதுக்கு தயாரானு சொல்லி அல்லாவுக்காண்டி தயாராகி நீங்கள் அதிகாரிகள் கேட்குற மாதிரி கேட்டுக்கிறோம். எல்லாமே நலமோடு இருக்கும் அல்லாவுடைய கிருபையில். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சாத்தியம் இருக்காங்க. அல்லாவோட கிருபைக்கு வந்து மாஷாஅல்லாஹ் எந்த குறையும் இல்லை. நோய்க்குரிய எந்த சிம்டம்ஸுக்கு அறிகுறியும் எதுவுமே இல்லை. ஆனால் நோயும் சொல்லி எங்களை அறிவிச்சு வச்சிருக்காங்களா, அதுக்குள்ளே எந்த ட்ரீட்மெண்ட் இல்லை. சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, என்ன பண்ணா இருக்கு. இவ்வளோதான், நாங்கள் வந்து ஆரோக்கியமாகத்தே இருக்கோம். எங்களை பெரிய குற்றவாளி மாதிரி நோயாளி மாதிரி வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. எந்த டாக்டர் இது வரைக்கும் வந்து செக்கப்புக்கு வரல, எந்த விஷயமும் இது வரைக்கும் நடக்கலை. 10 பேர் 6 பேரும் ஒன்றாவே கூட்டாகவே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.